முதல்ல நாங்க பஸ்ஸ பாக்க மட்டும் தான் செய்வோம் ஆனா இதுல ஏறி உட்காருவோமா அப்படின்றத ஒரு நாள் நாங்க நினைச்சது இல்ல கடற்கரையில போய் கால் நினைக்கிற வரைக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் சகோதரர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுல அரசுகள் கவனம் செலுத்திக்கிட்டே வர்றாங்க அதுல ரொம்ப குறிப்பா அவங்களுடைய அன்றாடம் அப்படி இருக்குல்ல மாற்றுத்திறனாளிகளுடைய அன்றாடங்கள்ல நிறைய தேவைகள் இருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இன்னும் நிறைய நிறைவேற்ற வேண்டிய இடைவெளிகள் இருக்கு இதுக்கு எல்லாவற்றுக்கும் மத்தியில அவங்களுக்கு இந்த பொது போக்குவரத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான இடம் அப்படிங்கிறது இப்பதான் உருவாகி வருது அண்மையில சென்னையில மாற்றுத்திறனாளிகள் பொது போக்குவரத்துல அதாவது பொது பேருந்துகள்ல நேரடியாக அரசு பேருந்துகள்ல அவங்க வீல் சேரோட ஏறி பயணிப்பதற்கான வசதி கொண்ட பேருந்துகள்லாம் இயக்கப்பட்டிருந்தது அதுக்கு அடுத்தபடியா மதுரையில முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஸ்பெஷல் சிறப்பு பேருந்து அப்படிங்கிறது தாழ்தள பேருந்து அப்படிங்கிறது 20 பேருந்துகள் இன்னைக்கு துவக்கப்பட்டிருக்குது 20 பேருந்து சேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான எண்ணிக்கை அப்படின்னாலும் இது இந்த முயற்சியாக இந்த வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுது இந்த பேருந்துகளினுடைய வடிவமைப்பு பார்க்கும்போது ரொம்ப என்னன்னா இது வந்து இந்த பேருந்து ஒரு ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் அது கீழே இறங்கக்கூடிய அதுக்கு வந்து ஒரு பலூன் ஜாக் போட்டு நம்ம கீழே இறக்குற மாதிரி அதோட ஹைட்டை 10 சென்டிமீட்டர் வரைக்கும் குறைச்சிக்க முடியும் குறைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த இதை ஓபன் பண்ணி காட்ட முடியும் அவங்க வீல் சேர் வந்து உள்ள வர்றதுக்கு உண்டான சாத்தியங்களை வந்து இந்த கதவு வழியா அவங்க உள்ள வர்றதுக்கு உண்டான சாத்தியங்கள் இருக்கு அது எப்படின்னா இந்த ஸ்லோப் மாதிரி இதை திறந்து காட்ட முடியும் இந்த பாருங்க கதவை திறந்து காட்டுறாங்க நமக்கு இது வந்து ஒரு ஸ்லோப் வீல் சேரை வந்து உள்ள ஏத்துறதுக்கு உண்டான வசதியோட இருக்கக்கூடிய ஒரு இது இது விட்டலாம் வசதிக்கு இப்படி இருக்கலாம் ஓகே இது வந்து இந்த வீல் சேர் வந்து இது வழியா ஏத்திக்க முடியும் அவங்க ஏத்திட்டு அவங்க சிரமம் இல்லாம உள்ள வந்து உட்கார முடியும் அப்படிதான் இப்போ இங்க வந்து பயணிகள் மாற்றுத்திறனாளி பயணிகள்லாம் வந்து உள்ள உட்கார்ந்துருக்காங்க இது இப்படி இவங்க உள்ள ஏறுறதுக்கு நடத்துனர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கூடுதல் தகவல் மதுரையை பொறுத்த வரைக்கும் பேருந்துகளினுடைய சேவை அப்படிங்கிறது நகர்ப்பகுதிகளில் பெரியார் பேருந்து நிலையம் மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் இந்த பகுதிகளுக்கு கொடுக்குறாங்க அதுபோக திருமங்கலம் மேலூர் அழகர் கோயில் இந்த பகுதிகளுக்கும் இந்த பேருந்துகளுடைய சேவை அப்படிங்கிறது இருக்க போகுது 20 வழித்தடங்களில் இந்த பேருந்து சேவை இயக்கப்படுது ஒவ்வொரு பேருந்தினுடைய மதிப்பும் 1 கோடி அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தமாக 20 கோடி ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு பேருந்துகள் துவங்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல மாற்றுத்திறனாளிகள் பயணிக்க துவங்கி இருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த பேருந்தினுடைய வடிவமைப்பு எப்படி பூர்த்தி செய்தா அல்லது அவங்களுக்கு இன்னும் இதுல வேற எதுவும் தேவைகள் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அக்கா இந்த பஸ் வசதி அப்படிங்கிறது உங்களுக்கு பொது போக்குவரத்துல நீங்க அன்றாடங்கள்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறதுல உங்களுக்கு பெரிய சிக்கல் இருந்திருக்கும் தனியா நீங்க வண்டி வச்சு போற மாதிரி இருக்கும் அல்ல தனியா பிரைவேட்டா தான் போற மாதிரி இருக்கும் பொது போக்குவரத்துல இப்படி ஒரு வசதி அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு தூரம் பயன் இருக்கும்னு கேக்குறீங்க இல்ல வேற என்ன மாதிரியான போதாமைகள் இருக்கு இதெல்லாம் நீங்க சரி பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க இல்லை நல்லா இருக்கு ஒரு இந்த இது ஏன்னா கொஞ்சம் அந்த சீட்டு வந்து கொஞ்சம் ஏறக்கொள்ள கொஞ்சம் சிரமமா இருக்கு இடுக்கல ஏன்னா கொஞ்சம் வெயிட்டா இருந்தாங்கன்னா உள்ள போக முடியாது சீட்டு இப்படி இருந்துச்சுன்னா இந்த சைடுல இப்படி இருந்துச்சுன்னா போய் இப்படி உட்காறதுக்கு எங்களுக்கு வசவா இருக்கும் வீல் சேர உள்ள கொண்டு வந்து உட்காறதுக்கு ஈஸியா இருக்கும் இதுல அப்படி இருந்தா நல்லா இருக்கும் இது கொஞ்சம் சிரமமா இருக்கு ஆனா இந்த இது நல்ல ஒரு வீல் சேர் வந்து ஏறி உள்ள வர்றதுக்கு போறதுக்கு நல்லா இருக்கு நான் ஒரு இதா இருக்கு அதை பத்தி ஒண்ணுங்க வலையில இது மட்டும் கொஞ்சம் செட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் போக்குவரத்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப எங்க வயண்டியே கொண்டு வந்து கூட அப்படி வீல் சேரே இல்லைன்னா கூட தவந்து கூட வந்து உட்காந்துக்குருவோம் ஆனா இதுல உட்காரது கொஞ்சம் சிரமமா இருக்கு இப்ப நான் சிரமப்பட்டு தான் உட்காந்தேன் அதனால நான் அதை பத்தி சொல்றேன் ஆனா பரவாயில்ல இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி இல்ல அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு தேவையை சொல்றாங்க இந்த சேர்கள் வந்து இருக்கைகள் வந்து இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க உட்கார்றதுக்கான ஒரு கொஞ்சம் தாழ் தளத்துல ஒரு 10 இருக்கைகள் இருக்கு 10-12 சீட் வச்சிருக்காங்க அது போக வீல் சேர் கொண்டு வந்து நிப்பாட்டி அது லாக் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வசதிகள்லாம் இங்க செஞ்சிருக்காங்க அது போக ஜென்ரல் பொதுவான பேசஞ்சர் பொதுவான பயணிகள் பயணிக்கிறது தனியாக 35 சீட் அப்படிங்கிறது இருக்கு இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்னன்னா
சீட் வந்து கொஞ்சம் இடுக்கலா இருக்கு இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சிருக்கலாம் முன்னாலையும் பின்னாலையும் சீட்டினுடைய அகலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிங்கன்னா வீல் சேர்ல அதாவது தவழ்ந்து வரக்கூடியவங்க ஏறி உட்கார வசதியா இருக்குன்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வரக்கூடிய பேருந்துகள்ல இந்த சேவையை இந்த தேவையை அதிகரிக்கணும் அல்லது இப்பவே இதுல ஆல்டரேஷன் பண்றதுனாலும் பண்ணலாம் போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது. ஓகே ஓகே அண்ணா. அமைப்பு அப்படிங்கிறது நேர டிரைவரை நோக்கி வழக்கமா இருக்கு. இது வந்து கொஞ்சம் திருப்பி இந்த பக்கம் வாசலை நோக்கியோ அல்ல ஜன்னலை நோக்கியோ அப்படி போட்டா ஈஸியா உட்கார முடியும். நியாயமான ஒரு கோரிக்கை அது அரசு கரெக்ட். இன்னும் கொஞ்சம் கூட சீட்டோட உயரத்தை குறைக்கலாங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. அரசு போக்குவரத்து கழகம் இதை பரிசீலனை செய்யணும். அது செஞ்சு இது மாற்றங்களை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆனா நீங்க சேரோட ஏறி இறங்குறதுக்கு உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்குதா, என்ன மாதிரி சிக்கல் எதுவும் இருக்குதா? இல்ல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு எங்களுக்கு. வந்து என்னன்னாக்கும் இந்த சாயுதலை ஏறும் போது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. மித்தபடி உள்ள உட்கார்ற ப்ரொவிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த அக்கா சொன்ன மாதிரி சீட் கொஞ்சம் இந்த சைடு திருப்பி வச்சுதானாக்கும் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும் எங்களுக்கு. ஆமா நாங்களே இறங்கி ஏறிக்கலாம். இது இந்த உயரத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். சீட் உயரத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப இதா இருக்கும். ஆமா கண்டக்டர் ஹெல்ப் பண்றாங்க. இருந்தாலும் நாங்களே ஏறி இறங்குறதுக்கு வந்து சீட் இந்த மாதிரி திரும்பி இருந்ததுன்னா இன்னும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப் இல்லாம நாங்களே ஏறி உட்காந்துடலாம். அதுதான் இவங்களும் சீட்டு திரும்பி இருக்குன்ற ஒரு கோரிக்கை அண்ணன் முன்வைக்கிறாரு. ஏறி இறங்குறதுக்கு நடத்துனர் ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்க. அதனால வந்து பொதுவாக ஒரு அச்சம் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு. என்ன இருந்தாலும் இவ்வளவு கூட்டத்தில் எப்படி நம்ம ஏறி இறங்க முடியும், யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அச்சம் இருக்கும், தயக்கம் இருக்கும் அவங்களுக்கு. பொது அவர் வந்து நடத்துன ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாரு. அக்கா நீங்க என்ன மாதிரியான வசதி இருக்கு, என்ன இதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் திருத்தம்னு நினைக்கிறீங்க? சார் எங்களுக்கு வந்து மொதல் வந்து ஒரு இடத்துல இருந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும்னா 500 ரூபா வரையும் செலவு பண்ணி நாங்கள் வருவோம். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு பஸ்ஸு விட்டுருக்கீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் நிறைய சில மாற்றங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதை கொஞ்சம் இப்போ கவர்மெண்ட் செஞ்சு தருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சார் இப்போ வந்து முதல்ல நாங்கள் பஸ்ஸை பார்க்க மட்டும்தான் செய்வோம், ஆனால் இதில் ஏறி உட்காருவோமா அப்படின்றத ஒரு நாள் நாங்கள் நினச்சதில்ல. கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் எங்களுக்கு வாழ்வாதாரம் உயர்த்துவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சார். அவங்க சொன்ன வார்த்தை நமக்கு ஒரு வகையில் கொஞ்சம் எமோஷனல் ஆனது. நம்மெல்லாம் பொது ஆட்கள்லாம் இங்கிருந்து பேருந்து தூரத்தில் பார்த்துருக்கோம், அதை பார்த்துருக்கோம், அங்கே தான் போகணும். இவங்க நாம 50 வருஷமா 60 வருஷமா நாம பயன்படுத்துற பஸ்ஸையே இவங்க கண்ணால மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏறி போக முடியாது அப்படிங்கறது இருக்குல்ல, அது பெரிய எவ்வளவு அதுக்குள்ள ஒரு பெரிய பெயின் இருந்திருக்கு. அந்த வலி இன்னைக்கு தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம நம்ப நிலைமை இருக்குது. சார் நீங்க சொல்லுங்க என்ன வசதி? இந்த இதுல வந்து ஒரு வீல் சேர் வந்து பெர்மனன்டாவே ஃபிட் பண்ணணும். அப்படின்னா இவங்க வந்து வீட்டுல இருந்து அவங்க வண்டியில ஒருத்தருக்கு வச்சு வீல் சேரோட வண்டியில வச்சு கொண்டாடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். சில பேர் வந்து வீல் சேரோட வருவாங்க. எப்படி வருவாங்க? ஆட்டோல வருவானா வருவாங்க. ஆனா வண்டியில பைக்கு இப்பெல்லாம் நிறைய கவர்மெண்ட் வந்து இப்போ உள்ள மண்மு தமிழ் முதல்வர்கள் வந்து நிறைய பேருக்கு பைக் கொடுத்துருக்காங்க இணைப்பு சக்கரம். அப்போ அதோட வருவாங்க. வந்தாங்கன்னா வீல் சேரும் தூக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு பேடனை ஒரு ஆளை கூட்டு வரணும். இதுனா இவங்க பெர்மனண்டா ஃபிட் பண்ணிட்டா உள்ளுக்குள்ள வந்து உட்காரும் போது ஈஸி ஆகிடும். அப்படியும் அதனோட வசதி ஒவ்வொரு வீல் சேர் ஒவ்வொரு வண்டிக்குமே இந்த இப்போ 20 இது அலாட் பண்ணிக்கலாம். உண்மையிலே மண்மு தமிழ் முதல்வருக்கும் மதுரை மாவட்டத்துக்கும் போக்குவரத்துக்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா பல பஸ்ஸுகளில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ மாற்றுத்திறனாளிகள் ஏறு வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக ஒரு சமூக நோக்கத்தோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ டிரைவரை வந்து அவங்க அர்ஜி பண்ணும்போது வீல் சேரோடு நாங்கள் நின்று அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நடந்ததை ஒழிய எங்களை வந்து ஒரு 3-4 பஸ்ஸுக்கு பிறகு தான் யாராவது ஒருத்தர் இறக்க குணத்தோட நிற்பாங்க. ஆனால் இப்போ மாண்புமிகு தமிழ் முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இந்த அளவுக்கு யோசித்து ஒரு 20 பஸ்ஸை விட்டுருக்குறாங்கன்னா தமிழகம் முழுவதும் உண்மையிலே நெசசிட்டி தான், இது எல்லாத்துக்கும் தேவையானதான். ஏன்னா மாண்புமிகு தமிழ் முதல்வர்கள் முன்னால் மறைந்த டாக்டர் கலைஞரையா அவர்கள் 1/4 கன்செஷனை எங்களுடைய தமிழ்நாடு மாற்ற கூட்டமுடைய மாபெரும் தலைவர் வந்து சிம்மச்சந்திரன் அவர்கள் மற்றும் சிதம்பரம் முயற்சியை பண்ணோம். அப்போ 1/4 கன்செஷன் எஸ்கார்ட்டும் கொடுத்ததுமே இந்த அரசு தான். இப்போ அதனுடைய மகன் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னா விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். இதனால கல்வி வேலை வாய்ப்பு சுயதொழில செய்யக்கூடியவங்களுக்கு அதிகமாக போகிறாங்க. இந்த போக்குவரத்தினுடைய பயணத்தினால பெண்களுக்கு எப்படி கொடுத்தாங்களோ இப்போ மாற்றுத்திறனாளிகள் கொடுக்க போகும்போது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும். இப்போ மாற்றுத்திறனாளிகள் அமரும் இடம் சொல்லி முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனால் யாருமே கொடுக்கறதில்ல. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் அவங்களுமே
சில சில உடல் உபாதைகளுக்கு வெளியே தெரியாது. ஆனால் எங்கு நாங்கள் வந்தாலுமே இடம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்தாலும் இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, நாலு சீட்டுமே தனியாகவே இப்போ ஒதுக்கீடும் பண்ணிட்டாங்க. அதனால் மிகப்பெரிய சிறப்பு. நாங்கள் வந்து இன்றைய நாளில் மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கோம். இதுக்காக தமிழக அரசுக்கும் தமிழகம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மேயரம் அவர்களுக்கும் போக்குவரத்துக்கும் நன்றி. அவர் அண்ணனும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்கிறார். என்னன்னா, நிரந்தரமாக ஒரு வீல் சேர் இந்த பஸ்ல இருக்கணும். ஏன்னா வீல் சேரோட எல்லாராலும் வர முடியாது. மீறி வர்றாங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு ஆளை வச்சுக்கணும், அல்லது வேற அதிகமான தேவைகள் இருக்கும். அப்போ ஒரு வீல் சேர் நிரந்தரமா அந்த பஸ்ல இருக்குது அப்படின்னா, வர்றவங்கள டக்குன்னு ஆட்டோலையோ இதுலயோ வர்றாங்க அப்படின்னா அவங்கள உடனடியாக அந்த வீல் சேரை இறக்கி ஏத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே அதை பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு நீங்க பொதுவா இந்த மாதிரி பஸ்ல போக முடியாத பட்சத்துல உங்களுக்கான பொருளாதார செலவுகள் என்னவாக இருக்கும்? பஸ்ல வரக்கூடிய பட்சத்துல அந்த செலவுகள் எல்லாம் எப்படி குறைய வாய்ப்பு இருக்கு? அதுல என்ன பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிரமப்பட்டு தான் சார் நாங்க வந்து இருக்கோம். எங்களுக்கு வந்து நிரந்தர வேலைகள் கிடையாது, அன்றாடங்காட்சிகள் தான். எங்களுக்கு வந்து நார்மல் பர்சனுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வேலை பாக்குறாங்கன்னா ஒரு 500 சம்பளம் தராங்கன்னா, எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக குறைந்த சம்பளம் தான் தர்றாங்க. எங்களுக்கு மிக குறைந்த சம்பளம் தான் தராங்க. இந்த மாதிரி பொது போக்குவரத்தில் வந்து நாங்கள் பயணிக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் இவங்க வந்து இப்போ இந்த பேருந்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக, அதாவது என் பேர் கோபி, நான் மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற உரிமைப்பு சங்கத்தின் சார்பாக நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இதில் உள்ள சில குறைபாடுகளை நிவர்த்தி செஞ்சுட்டாருன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். பெட்ரோல் செலவுகள் இருக்கு. ஆமா சார், அந்த வண்டி 35 தான் தருது கிலோமீட்டர். ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டாலும் 35 தான் தருது. ஆனா செலவுகள் ஜாஸ்தி தான். எங்களுக்கு அன்றாட வருமானங்கள் குறைவு, பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து செலவினங்களை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அன்றாடம் காய்ச்சி, அதாவது அன்றாட வேலைகளுக்கு தான் கூலி வேலைகள், நிரந்தரமான வேலைகள் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறது இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கும். அதை வந்து இந்த பொது போக்குவரத்து ஒரு குறைந்தபட்சம் சரி செய்து அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க, ரொம்ப முக்கியமானது. சார், இப்போ இறுதியாக இந்த பேருந்தினுடைய சேவைகளில் ரூட்டு இப்போ முதற்கட்டமாக அதை துவக்கிருக்கோன்றாங்க. இன்னும் என்ன மாதிரியான தேவைகளை செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க? எங்களுக்குரிய தேவைகளை வந்து நிறையா இருக்கு. இன்னைக்கு பஸ் விட்டதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்து நான் சின்ன பிள்ளையில 30 வருஷத்துக்கு முன்னால இந்த பஸ்ல ஏறினது தான். ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் இல்லைனா என்னுடைய நண்பர்கள் தூக்கிட்டு தான் போவாங்க. ஆனா இன்னைக்கு நான் என்னாலே தனியாக ஒரு முயற்சி எடுத்து நானே ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ஐயா அவர்களுக்கு, மிக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் வந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கீங்க, அந்த சீட்டு மட்டும் வந்து இந்த சைட்ல வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அது உண்மைதான். ஏன்னா நாளுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி மிகவும் கஷ்டப்படத்தான் செய்வாங்க. அவங்க வீல் சேரோட வந்து அப்படியே வீல் சேர்லயே அப்படியே மேலே ஏறி உட்கார்ந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா இருக்கும். அதை மட்டும் வந்து ஸ்டார்டிங்லயே எங்களுக்கு வந்து நிவர்த்தி கொடுத்து பண்ணி கொடுத்தா எங்களுக்கு மிகவும் நல்லா இருக்கும். என் பேர் நாகபாஸ்கர், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற உரிமை மீட்பு சங்கம் மாநில தலைவர். பாருங்க, அவரு குழந்தையா இருக்கும் போது அவங்க பெற்றோரோ அல்லது வேற யாரோ தூக்கிக்கிட்டு வந்துதான் பேருந்துல பயணம் பண்ண நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் முதல் முறையாக நான் நேரடியா பேருந்துல இப்பதான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுடைய அன்றாட கனவுகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அன்றாடங்கள்லயே இவங்களுக்கு டெய்லியும் இவங்க எதிர்கொள்ளக்கூடிய பெயின் அப்படிங்கிறது அதெல்லாம் இதுல ஒண்ணு. ஏன்னா இதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் என்பது ஒரு சமூகமாகவே ரொம்ப முக்கியமான ஒரு முன்னகர்வு. இது வந்து இதுல ரொம்ப குறிப்பா இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டக்டர், பஸ் டிரைவர்ஸுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அவங்ககிட்ட இந்த கேட்கணும், இந்த பஸ்ஸை இயக்குறதுல அவங்களுக்கு என்ன மாதிரியாக எவ்வளவு மகிழ்ச்சியா உணர்றாங்கன்றது இருக்குல்ல, ரெகுலரான பஸ்ஸை இயக்கிறதுக்கும் இதுக்கும். ஆனா நீங்க வந்து நிறைய பஸ்ஸை ஓட்டிருப்பீங்க, இப்ப இந்த பஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கிளர்ச்சி கிடையாது, அதனால எனக்கு எவ்வளோ மேல் வலி கிடையாது, உடம்பு வலி கிடையாது. அதனால வண்டி நல்லா இருக்கு எனக்கு.
இவங்க பொறுத்த வரைக்கும் நீங்க மத்த பஸ்னா கண்டக்டர் விசிறடிப்பா நகர்ந்து போயிட முடியும். இப்ப இந்த பஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ஏறுறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஏறி உட்கார்றதுக்கு வரைக்கும் நீங்க பொறுத்திருந்து பொறுமையா இருந்து அதிகமான கூட்டங்களை நீங்க முன்னெடுத்து சரி செஞ்சு பஸ் ஓட்ட வேண்டிய தேவை இருக்கும். அதுல நீங்க எவ்வளவு கவனம் செலுத்துவீங்க? இதுல நிறைய பண்ணணும் சார். நாங்க இதுக்காண்டிதான் வண்டியை விட்டுருக்குறது, அதனால கவனம் நிறைய பண்ணணும். நாங்க நல்லா இவரு இந்த பஸ்ஸோட நடத்துனர் அவருக்கு பெரிய ரோல் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஏத்தும் போது பஸ்ல அவங்களை மாட்டதுனால ஏத்தும் போது அவங்க தான் அந்த ஸ்லோப் அந்த இதை எடுத்து ஏறுறதுக்கு உண்டான ஹெல்ப்பை பண்ண வேண்டியது இருக்கு. சார் இப்போ இவங்க எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இவங்களுக்கு நீங்க அந்த ஸ்லோப்பை இறக்கி அவங்கள கவனமா ஏத்தி உள்ள ஏத்தி உட்கார வைக்க வேண்டியது இருக்கு. அதுல உங்களுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு சார். அவங்களுக்கான வண்டி வந்தது மாதிரியே இருக்கு. நாங்களும் அவங்களுக்கு நல்லா ஒரு பணிவிடை செய்யற மாதிரி இருக்கு சார். நல்லா தான் இருக்கு. இல்ல நீங்க என்ன செய்வீங்க பொதுவா? நீங்க மத்த பஸ்ல போனா வெளியில இருந்து ஆள் படியில ஏறிட்டா கூட டக்குனு விசில் அடிச்சு போயிட முடியும். இதுல வந்து கூடுதல் கவனம் எடுக்க வேண்டியது நீங்க என்ன கவனம் எடுத்துக்கீங்க? அவங்கள அந்த ஃப்ளோர் படி அது கீழே இறக்கி வச்சுட்டு அவங்கள வீல் சேரோட எப்படி ஏத்தி அவங்களுக்கான இருக்கையில அமர வச்சுட்டு அந்த லாக்கெல்லாம் போட்டுட்டு சேஃப்டியா உட்கார வச்சிருவாங்க. இதுல வந்து வழக்கத்து மாதிரியான கூட்டமான ஆட்களை பேசஞ்சர் அதிகமான நிக்கிறதுக்கு ஏத்த முடியாது. ஏன்னா ஏத்துனாங்கன்னா இவங்க ஏறி இறங்க சிரமமா இருக்கும். அதுல நீங்க எவ்வளவு லிமிடேஷன்ஸ் வச்சிருப்பீங்க? 35 சீட் இருக்கு சார். ஸ்டாண்டிங் ஒரு 10-20 பேர். ஆமா சார். 35 அதாவது ரெகுலர் பேசஞ்சர் சீட் வந்து 35 தான். அதுல அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத சொல்றாங்க. நின்று ஸ்டாண்டிங் பேசஞ்சர்ஸும் அதிகபட்சம் 10-15 பேர் மட்டும்தான் அனுமதிக்க போறாங்க. ஏன்னா அப்பதான் இவங்க ஏறி இறங்க முடியும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இந்த கண்டக்டர் சொல்லும் போது இது அவங்களுக்கான பேருந்து, இது மாற்றுத்திறன் நண்பர்களுக்கான பேருந்து, அவங்களுக்கான அவங்களுக்குன்னே ஒரு சேவையை செய்யக்கூடிய இடம். எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குன்ற தகவலை சொல்றாங்க. ஒரு ஒரு மொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு சமூகத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான அன்றாட தேவைகள்ல எவ்வளவோ இருந்தாலும் இந்த நகர்வு அப்படிங்கறது அவங்களுக்கான பொது போக்குவரத்துல அவங்க பயணிக்கிறதுக்கான நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றை அரசு நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய சில திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அது வந்து அவசியம் செய்யப்பட வேண்டியது. முக்கியமாக இந்த சீட், அப்புறம் அவங்க ஏறுறதுக்கான வீல் சேர், இப்படி போன்ற திருத்தங்கள்லாம் அரசு செய்தே ஆக வேண்டியும். ஏன்னா அதை உடனடியாக அந்த திருத்தம் செஞ்சா தான் இவங்களுக்கு இது முழு பயனளிக்கும். இல்லாட்டினா சில போதாமைகள் அப்பையும் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனால இதுக்கு அரசும் போக்குவரத்து கழகமும் முகம் கொடுக்கணும், கொடுத்து அந்த திருத்தங்களை உடனடியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இவங்கள் சார்பாக நாம அரசுக்கு முன்வைக்கூடிய ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம், பேருந்துகளை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். பேருந்துல போக முடியாத நிலையிலிருந்து அந்த கனவு நிறைவேறிக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இந்த தருணத்துல நம்ம அவங்களோட சமூகமாக நிக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது நமக்கும் உள்ளபடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்குது. நியூஸ் 18 செய்திக்காக ஹரிகிருஷ்ணனுடன் வெற்றி.